தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் பாசிலுக்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நாசகார செயல், சந்தேகிக்கும் அரசாங்கம். மோட்டார் சைக்கிள் மாடுடன் மோதி விபத்து, இரு இளைஞர்கள் படுகாயம். கட்டுநாயக்கவில் இணைய விசா, தொடரும் சர்ச்சை. யாழில் காதலி வீட்டில் இருந்து காதலன் சடலமாக மீட்பு. அம்பாரியில் கோர விபத்து, 25 மாணவர்கள் உட்பட 33 பேர் வைத்தியசாலையில். நேருக்கு நேர் மோதி கார் மோட்டார் சைக்கிள் விபத்து, பரிதாபமாக உயிரிழந்த இளம் உயிரியல் பாடாசிரியர். 50,000 புதிய வேலை வாய்ப்புகள், அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. நாட்டில் பல பிரதேசங்களுக்கு இடியுடன் கூடிய மழை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்பின விரிவான செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பாசல் ராஜபக்சவுக்கும் இடையில் இன்றைய தினமும் விசேட பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இன்று மாலை 4:30 இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அண்மையில் நடைபெற்ற மேதின நிகழ்வுகள் மற்றும் தற்போதைய அரசியல் கள நிலவரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. அதிகார பகிர்வு மற்றும் தனியார் மயப்படுத்தல் தொடர்பில் அரசாங்கத்தினதும் மொட்டு கட்சியினதும் கொள்கைகள் மாறுபட்டவை என பசல் ராஜபக்ச கடந்த சந்திப்புகளின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மகாநாயக்க தேரர் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியமானது என அவர் மேலும் வலியுறுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய விசா கொள்கையை தயாரிப்பது குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குழு ஒன்றை நியமித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகை தந்த விசா வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் நாசகார செயலாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் இன்று ஊடகங்களிடம் கருத்துரைத்துள்ளார். இதன்போது இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் விசா வழங்கும் செயற்பாடுகள் ஒப்படைக்கப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க தவறியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். உலகளாவிய ரீதியில் செயற்படுவதால் பிஎஃப்எஃப்ஸ் குளோபல் நிறுவனமானது அதிகளவிலான இடத்தை பெற்றுள்ளதாகவும் சுற்றுலா ஊக்குவிப்பு சேவைகளுக்காக குறித்த நிறுவனத்தின் ஆதரவை பெற முடியும் எனவும் குறிப்பிட்டார். இலங்கைக்கான விசா கடனம் குறைக்கப்படுமா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் தேசிய விசா கொள்கையை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி நியமிக்கும் குழுவினூடாக அது தீர்மானிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டினார். திருகோணமலையில் மாடு ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் இரு இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. மகதீவில் வெப பகுதியில் இருந்து இரு இளைஞர்கள் மொரவெப பிரதேசத்துக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியால் வந்த மாட்டுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. இதனையடுத்து படுகாயமடைந்த இரு இளைஞர்களும் மகதீவில் வெப பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு இளைஞர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு படுகாயமடைந்த இளைஞர்கள் மகதீவில் வெப முதலாம் கண்டத்தில் வசித்து வரும் 30 மற்றும் 35 வயதுடையவர்கள் எனவும் தெரிய வருகிறது. மொரவெப பிரதேச வீதிகளில் இரவு நேரங்களில் கட்டாக்காளி மாடுகள் நிற்பதினால் இவ்விபத்து இடம்பெற்று வருவதாகவும் பிரதேச சபையினர் மாட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு வருகை தரும் பயணிகளின் விசாக்களின் முக்கிய தொழில்நுட்ப பங்காளியாக பிஎஃப்எஃப்ஸ் குளோபல் அமைப்பை இணைத்தமை தொடர்பில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன. தேசிய பாதுகாப்பு மீதான அச்சுறுத்தல் மற்றும் நாட்டின் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையில் வெளிநாட்டினரிடமிருந்து அதிகரித்த கடனங்கள் என்பனவே இதில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. முன்னதாக உள்ளூர் நிறுவனமான மொபிட்டலின் உதவியுடன் குறைந்த கட்டணத்தில் அமைப்பை உருவாக்கி சிக்கனமான விகிதத்தில் இலங்கை குடிவரவுத்துறை எந்த சிரமமும் இல்லாது இந்த பணியை கிரமமாக கையாண்டு வந்தது. இந்நிலையில் மேலும் 150 மேற்பட்ட நாடுகளில் விசா ஆவணங்களை கையாளும் வெளிநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரு அனலசினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
எவ்வாறாயினும் இந்த முழு பிரச்சனையின் பின்னணியில் சில மறைமுக நிகழ்ச்சி நிரல் இருப்பதாக தாங்கள் சந்தேகிப்பதோடு அதை விரிவாக ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குடிபெயர்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு பிரஜைகளின் தனிப்பட்ட விவரங்களை குறித்த வெளிநாட்டு நிறுவனம் வைத்திருப்பதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காதலியின் வீட்டில் இருந்த காதலனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள பெண்ணொருவரின் வீட்டில் இருந்து ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆண் அந்த வீட்டில் வசிக்கும் பெண்ணுடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெண்ணின் வீட்டாருக்கும் மகளின் காதல் தொடர்பு தெரிந்திருந்தமையால் காதலி வீட்டுக்கு காதலன் சுதந்திரமாக வந்து செல்வதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் காதலியின் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் காதலன் சடலமாக காணப்பட்டதில் தனது மகன் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக இளைஞனின் தாயார் மரண விசாரணையில் தெரிவித்துள்ளார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சுன்னாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறையில் இரண்டு பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 25 பாடசாலை மாணவர்கள் உட்பட 33 பேர் வரை காயமடைந்ததாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்று தினமாக நடைபெற்ற அம்பாறை வீதியில் அம்பாறை கலோயா பாலத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. மதியம் 2:30 மணியளவில் பாடசாலை பேருந்தொன்று பயணிகள் போக்குவரத்து பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இரண்டு பேருந்துகளின் சாரதிகளும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காயமடைந்த அனைவரும் அம்பாறை புது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனாகள் வாரியப்புல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் 34 வயதுடைய உயிரியல் பாட ஆசிரியரே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்த ஆசிரியருக்கு 2 பிள்ளைகள் உள்ளனர். மோட்டார் சைக்கிளும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வாரியப்புல பாடசாலையொன்றில் கடமைகளை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஆசிரியரே விபத்தில் சிக்கியுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய காரின் சாரதியை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் 38 புதிய சுற்றுலா வலயங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் 50,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சுற்றுலா வலயங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னமலம் மற்றும் கித்துல்கல பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இதனூடாக கலிகமுவவை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் ரம்புக்கண்ணு நுழைவாயிலில் இருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தப்பட்ட பிராந்திய சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் கேகாலை மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களினால் சுற்றுலா பாதையின் அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதே பிரதான பணியாக அமையும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூராட்சி சபைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுடன் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமன்றி உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் முழு பிரதேசத்தையும் சுற்றுலா நகரமாக மாற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். அத்தோடு இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அதேபோல கொழும்பிலிருந்து காலிவுடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.